என்னது டிரஸ் எல்லாம் கண்ட இடத்துல கழட்டி போட்டுட்டு என்ன பண்றா? தரிசா கிடக்குது பூமி, அதுக்கா படைச்சான் சாமி. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்னடி இது கண்டாவி, துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கதவையும் திறந்து வச்சுக்கிட்டு என் கண்ணே கூசுது. உண்மையிலே ரொம்ப செக்ஸியா இருக்குல்ல. பிரியா, பிரியா, ஐயோ, நாயே என் பொண்ணை தரத்துது. தீவிரவாதிகள் அசாம் பூடோஸ், கோயம்புத்தூர் ஜூடோஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நான் இந்தியாவிலேயே பெரிய ஆபீஸ் ரெடி, அமெரிக்காவிலேயே என்ன கூப்பிட்டு இருக்காங்க. எப்பா யாரும் கேட்கலையே, கேட்டீங்கன்னா என் சோத்துல மண்ணு விழுந்துரும்பா. உங்க மேஜர் பேரே கெடுத்துடாதீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். இப்படித்தான் நான் ஆள் தெரியாம வாயை கொடுத்துட்டு அப்பப்ப மாட்டிக்கிறேன். சொன்னா இந்த வாய் கேக்குதா? பிளீஸ் மேடம், தயவு செஞ்சு என் மாப்பிள்ள கிட்ட இந்த மேட்டரை போட்டு கொடுத்துடாதீங்க. அவர் என்ன ஊருக்கு பேக்கப் பண்ணிடுவாரு. அங்க போனா சாணி அள்ளணும், மாடு மேய்க்கணும், விறகு வெட்டணும். அப்பா அத நினைச்சாலே என் கிட்னி இடம் மாறிடு போட்டிருக்கா சாமி. அண்ணனுக்கு மனப்பந்தேவனு வெரிஃபிகேஷன், வெட்டிங் வெரிஃபிகேஷன். என் மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். ஏய் ஒயிட் ஆப்பிள், என் மாப்பிள்ளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உனக்கு தெரிஞ்ச லடிக்கு யாராவது இருந்தா சொல்லு, கிடிக்கு போட்டு பிடிச்சிடலாம். இல்ல, பக்கத்திலேயே ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்கும் போது நெய் கலையறீங்களே. ஓ, அப்ப நீ வெண்ண ஒன்னு உருக்குனா நெய் ஆயிடுவியா? நாங்க ஒண்ணு இடிச்ச வாயன் இல்ல. ஸ்டூபிட், யூ ஃபார்ஃபிட், யூ ஃபார்ஃபிட், ஐ அம் சென்டர். யா ஹாஜி ஹாஜி, மூஞ்சி மூஞ்சி பண்ணாடுங்களா, போய் தள்ளி வாங்களாடா. ஒன்ஸ் அபான் எ டைம் ஐ அம் மிலிட்டரி ஆபீசர், ஐ அம் சென்டர் ரன்னிங். இது சப்ளை ஆகுது போல் இருக்கு. அடிக்கிற அடியில பண்டா கழுண்டு ஐஸ் அடிவத்துக்குள்ளேயே போயிரும் போல் இருக்குது. பெருத்துட்டேன்னா ஈவினிங்ல தான் கொண்டாடுவாங்க. இவனுக்கு என்னமோ காலையில 4 மணிக்கே எழுப்பிட்டு நல்ல நேரம் அது இதுன்னு குளிக்க வச்சு நாடி நரம்பெல்லாம் ஆடுதா சாமி. ஹாய் அனு, டுடே யுவர் பர்த்டே, ஆல் வெரைட்டிஸ் ஹாப்பி, ஃபுல் ஆஃப் மகிழ்ச்சி. யுவர் 100 இயர்ஸ் ஃப்ளவர் அண்ட் போட்டோட 16 குழந்தைகளை டெலிவரி பண்ணி கண்டினியூஸா வாழணும். My heart mixed congratulations to you. Thank you uncle. Totally all god gift. என்ன மாமா, நீங்க என்ன போலயா? ஜீப் எடுத்து போய் ஒரு கூட்டு வாங்கன்னு சொன்னல. அட இருங்கப்பா, கேக்க வெட்டிட்டு போயிரறேன். நாங்க வெட்டிக்கிறோம், நீங்க போங்க. அனு,
எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த ஆபீசர் கழுத்து வெட்டணும் போல இருக்கு. போயிட்டு சீக்கிரம் வரணும் அண்ணா. இந்த பிரியா பண்ண வேலைய பாருங்க, அவ வராம கிஃப்ட மட்டும் வாசல்லே வச்சிட்டு போயிருக்கா. குட் மார்னிங் சார். அண்ணா ராவ் அங்கிள் வந்திருக்காங்க. ஹலோ மிஸ்டர் ராவ். வெயிட் வெயிட் வெயிட். ஏய் பிரியா லுக், அனுவுக்கு தான் பர்த்டே, அவங்க அண்ணன் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காத. என் வயசுக்கு யார்கிட்ட விளையாடணும்னு எனக்கு தெரியும். I'll kill them! Well, the man arrived in service, sir, one man coming this way. He'll sit on me. I'm going to kill him, sir. Sir, he's rather full of my belongings. Sir, a man is coming over here. I will see him. Who? A black man. What happened? He cheated me at the market. He's taken my belongings and my money. Why you see this coming? No. I think he's gone that way. Yeah. Are you serious, sir? Sure. I'm going to kill him. Abba, poitana vellathavale. இதுதான் சப்பாத்தி திங்கிறவனுக்கு அரிசி திங்கிறவனுக்குள்ள வித்தியாசம். இதுவே தமிழ்நாடா இருந்தா கட்ட பொம்மனை காட்டி கொடுத்த மாதிரி என்ன காட்டி கொடுத்து நாயடி பேயடி தப்பி என்ன ஈத்திரி ஸ்டேஷன்ல தள்ளிருப்பானுங்க. இன் தமிழ்நாடு ஆல் எட்டப்பன்ஸ். இங்க ஒரு சேட்டு ராஜா இன்னொரு சேட்டு ராஜாவை காட்டி கொடுத்ததாக நோ ஹிஸ்டரி நோ ஜியோகிராபி. உண்மையிலேயே நீ உயர்ந்த மனிதன் அப்பா. ஆமா உயர்ந்த மனிதன். சிவாஜி கணேசன் நடிச்ச படம் தானே, நல்ல ஃபேமிலியர் படம் ஆச்சு. ஹே Are you Tamilian? Yes. Come ya, come. Ayyo, enada ivula vaira valandirukra? Abba. Ayyo, yen maanila makkale, ungal ellorayum titti vitten. Ennai mannithu vidungal. Arisi arisi dan, sappathi sappathi dan. Oh my Tamil mother, excuse me. Amma, anda vellakaraiyum ungal thorathikittu vandha. Aada na summa nindirundha engitta vandu brown sugar ketan pa. பிரவுன் சுகர் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள 500 ரூபாய் பணத்தை என் கையில வச்சு அமைக்கிட்டான். நேரம் மளிகை கடைக்கு போனேன், 100 கிராம் சக்கரை வாங்கினேன், 50 கிராம் காப்பி பொடி வாங்கி கலந்து தேக்கிட்டு அதுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு வெறிநாயை துரத்த மாதிரி துரத்த துரத்துன்னு துரத்தாம்பா. என்ன நம்மூர் நக்கலா? ஒண்ணு இல்ல, பிரவுன் சுகர்ங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த கருமாந்திரம் எல்லாம் எவருக்கே தெரியும். ஓட முடியலையா? இதெல்லாம் என்ன ஓட்டம்? நமக்கெல்லாம் பென் ஜான்சன் கார்லிஸ் இவங்களோட ஓடிதான் பழக்கம். நேத்துக்கு தான் மெட்ராஸ் அப்போலாவுக்கு என் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பி தினம் 10-20 கிலோமீட்டர் வரைக்கும் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் ஓடுறேன். இருந்தாலும் மூச்சரிக்குது வாட்டுன்னு கேட்டேன். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, நீங்க நிறைய சிந்திக்கிறதுனால உங்க மூளையில யுனானிட்டி செக்கோஸ்லியாங்கிற நரம்பு கிராக் ஆகியிருக்குன்னாரு. ஸ்மால் கிராக் தான், அதனால குலகாரனே உங்களை துரத்திட்டு ஓடி வந்தாலும் நீங்க ஓடக்கூடாது. கப்புன்னு திரும்பி அவன் காலில் உளுந்து கையெடுத்து கும்பிட்டு என்ன உட்டுறா சாமின்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிய பார்க்க சொல்லியிருக்காரு. மேடம் ஒரு டாக்டரோட அட்வைஸ் மீறலாங்களா? இந்த கப்ஸா தானே வேண்டாங்கிறது. உள்ளூர்ல இத்தனை மிலிட்டரி டாக்டர் நாங்க இருக்கோம், எங்களை எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல அப்பல்லோக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புனீங்களே, அங்கதான் நீங்க திங்க் பண்ணணும். என்ன உள்ளூர்ல எத்தனை பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பதிக்கு போய் அந்த பெருமாளை பார்த்து உருண்டு உருண்டு கோவிந்தா போட்டு லட்டு வாங்கி சாப்பிடுற சுகமே தனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இப்படி ஏன் ஒழு பேசிக்கிட்டு? ஒரு நாள் நைட் 12 மணிக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, நீ மம்மியத்தான் வந்து கூப்பிடுவ, நான் அனுப்ப மாட்டேன், நீ வழியில துடிச்சு சாக போற. பிரியா எல்லையை காக்கிற வீரனுக்கு கொல்லையில காக்கிற முருங்காய்க்கு எப்ப சாவு வரும்னே தெரியாது. சதா நாட்டை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிற என்ன மாதிரி தியாகிகளுக்கு மார்ல குண்டு பாஞ்சாலும் வந்தே மாதரம்னு சொல்லிட்டே சாவுமா? சிரிச்சுக்கிட்டே யா யா, நான் காந்தி கென்னடி லிங்கன் ரேஞ்சுமா. ஏய் தமிழன். ஹலோ ஃப்ரெண்ட். யாரு? மை ஃப்ரெண்ட் தமிழா. யா கூப்பிடுங்க. ஏய் கம்மியா, கம்மு 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 கம்முடா. ஏமா அனு, உங்க அண்ணனும் நீயும் உங்க மாமாவை எப்படி சமாளிக்கிறீங்க? கப்சா மன்னனா இருக்காரு. இல்ல ஆண்டி, எங்க மாமாவோட கேரக்டரே அப்படிதான், கொஞ்சம் அதிகமா போய் பேசுவாரு, ஆனா ரொம்ப நல்லவரு. எங்களுக்கு எல்லாமே எங்க மாமா தான். எங்களுக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாரு. அப்படியா? என் லைஃப்ல நான் அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டதை விட அவருக்கு ஆமா ஆமா போட்டது அதிகம். ஆமா ஆமா. Yes, Mr. Ramanathapuram district. Hello. Your father, my friend. My family doctor.
ஆமா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? அனு சொல்லிடுச்சே. யா அனு சொன்னையா? ஆமா ஆமா. எனக்கு இந்த தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பை தி வே, நான் பாக்க வளர்ந்த மரம் இது. இங்க வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கு. அப்படியா? பட் டூ ஃபூவர். ஆமா, நம்ம ஊர்ல டாக்ஸி இல்லையா? இங்க வந்து ஏன் டாக்ஸி ஓட்டுறீங்க? ஏன் நீங்க நம்ம ஊர்லயே ஊசி குத்துலாமே, இங்க வந்து ஊசி குத்துறீங்க? இங்க இருக்கிற மார்வாடி அங்க வந்து வட்டி கடை வைக்கலையா? தட் இஸ் நேஷனல் இன்சல்டேஷன். புரியல? இல்ல புரியும்படி சொன்னா, நேஷனல் பானோசோனிக், யூ நோ பானோசோனிக்? ஆமா ஆமா. அடேங்க அப்பா, இப்படி எல்லாம் புரியும்படி சொல்ல வேண்டியிருக்கு. தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ஆமா, கேபிடல் ஆஃப் தமிழ்நாடு. ஆமா ஆமா. யா யா. ஹே பிரியா, பிரியா எனக்கு ஒரு ரவுண்ட் பிரியா, ப்ளீஸ் பிரியா. பிரியா வாங்க, கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா? அவரை கேட்காம வண்டி எடுத்து போயிட்டேன். அனு இறங்கு, இறங்கு. வண்டியே ஓட தெரியாது. இறங்கல, வண்டியே ஓட தெரியாதா? வண்டி ஓட தெரியாம இறங்கு, எங்கயாவது போய் இடிச்சு வைக்க போற. என்ன ஆண்டி, பிரியா மட்டும் ஓட்டிட்டு வந்தா நான் ஓட்டக்கூடாதா? ஒரே ஒரு ரவுண்ட் ஆண்டி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். அண்ணா நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பயப்பட வேண்டாம், ஆசைப்படுறாங்கல்ல, நான் கூட்டிட்டு போறேன். இவர் ஃபாதர் மை ஃப்ரெண்ட். அப்படியா? ஏ வாங்கண்ணா, குடும்பத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க போகணும். அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே தள்ளிட்டு போய் ஜிம்கா கும்கா வேலையெல்லாம் பண்ணி ஒரு புள்ளைய பெத்து தாலாட்டு ரேஞ்சுக்கு வந்துடுறானுங்க. நம்ம மாப்பிள்ள என்னடான்னா, காஷ்மீர் ஆப்பிள முழுசா கையில வச்சுட்டு ஒரு கடி கூட கடிக்க மாட்டேங்கிறாரு. என்ன மாமா இதெல்லாம்? மாப்பிள்ள, திஸ் ராஜஸ்தான் ஜாஸ்மின் பிளவர், திஸ் பெகானியன் ரோஸ் பிளவர், காலிஃபிளவர் அடுப்பாங்கரையில் இருக்கு. லைஃப்னா என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், ஆயில்மெண்ட், கவர்மெண்ட், இதெல்லாம் வேணும் மாப்பிள்ள. ஏன் இப்படி வேதனை புரியாம தொந்தரவு பண்றீங்க? அணுக்கு இந்த பால் கூட காயில, அவளை நீங்க மறந்துட்டீங்க. அறக்கத்தனமும் அணுவியும் அந்த அப்பாவி ஜனங்களை கொண்ட அந்த நாய்களை அழிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷமும் தேவையில்லை மாப்பிள. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் முதலில் வந்து காந்தியும் நினைக்கல, நேருவும் நினைக்கல. அவங்க லட்சியம் எல்லாம் நிறைவேறலையா? வீட்டுக்குண்டு சில கடமைகள் இருக்குப்பா. நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால அணுவை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறுபடியும் அணு இந்த வீட்டுல வந்து பிறக்கணும், அவளை நாமெல்லாம் பாக்கணுங்கிறக்காகத்தாப்பா இந்த ஏற்பாடு. Hey, white apple, you know formula 64? 64 kalais, manmada kalais. உனக்கா தெரியாது, விட்ட பூந்து அப்படியே விளையாண்டுருவிய. இட் இஸ் கோல்டன் டைம், ஐ எம் நோ டிஸ்டர்பன்ஸ், குட் நைட். ஐ மாப்பிள, காஷ்மீர் ஆப்பிள் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்ஜாய்.